இன்று எல்லோருமே அன்றாட வாழ்க்கையில் ஒரு நாளில் ஒருமுறையாவது வடிவேலுவின் வசனத்தை உச்சரித்து விடுகிறோம். வரும் ஆனா வராது, வட போச்சே இப்பவே கண்ணக்கட்டுதே என்கிற வடிவேலுவின் வசனங்கள் பழமொழிகள் சொலவடைகளின் இடங்களை தற்போது நிரப்பிவிட்டன என்று கூட சொல்லலாம். நம் வாழ்க்கையின் எல்லா சூழலுக்கும் ஒரு வடிவேலு வசனம் இருக்கிறது. மீன்கள் ஆரம்பித்து நகைச்சுவை சேனல்கள் வரைக்கும் அத்தனையையும் ஆக்கிரமித்திருக்கிறார் வடிவேலு. மொத்தத்தில் வடிவேலு நம் பண்பாட்டின் அடையாளமாகவே மாறியிருக்கிறார். இத்தனைக்கும் வடிவேலு அதிக படங்களில் நடித்து பல ஆண்டுகளாகிவிட்டது. அதற்கு பிறகு சந்தானம், சூரி, சதீஷ், கருணாகரன், முனிஷ்காந்த், நான்கடவுள் ராஜேந்திரன், யோகி பாபு என ஏராளமான நகைச்சுவை நடிகர்கள் வந்துவிட்டார்கள். ஆனாலும் தமிழர்கள் மற்ற நடிகர்களை ரசித்தாலும் சகித்தாலும் வடிவேலுவுக்கு தந்த இடத்தை யாருக்கும் தர தயாராக இல்லை. அந்த இம்சையரசனின் நாற்காலி தற்போது வரை காலியாகத்தான் இருக்கிறது. 1988 டி ராஜேந்திரின் என் தங்கை கல்யாணி படத்தில் சிறிய வேடத்தில் அறிமுகம். ராஜ்கிரணின் என் ராசாவின் மனசினிலே, ஆர் வி உதயகுமாரின் சின்ன கவுண்டர் ஆகியவற்றில் வடிவேலுவின் முகம் ஓரளவுக்கு தமிழ் சினிமா பார்வையாளர்கள் மனதில் பதிந்தது. சிங்காரவேலன், தேவர் மகன் என பல படங்களில் அவ்வப்போது தன் தனி முத்திரையை பதித்தார் வடிவேலு. கிழக்கு சீமையிலே படத்தில் நடிக்கும் போது கருப்பு நாகேஷ் என்று பட்டம் தந்தார் பாரதி ராஜா. ஆனால் சேரனின் பாரதி கண்ணம்மாவில்தான் வடிவேலுவின் தனித்துவம் மிளிரத் தொடங்கியது எனலாம். பார்த்திபன் வடிவேலுவின் குண்டக்க மண்டக்க கூட்டணி வழக்கில் புழங்கப்படும் வார்த்தைகளை பிரித்து மேய்ந்து கிச்சு கிச்சு மூட்டியது. இப்படி படிப்படியாக வளர்ந்து மக்கள் மனதில் இடம் பிடித்த வடிவேலு வின்னர் படத்துக்கு பிறகுதான் உச்சம் பெற்றார். அதற்கு பிறகு அவருடைய ராஜாங்கம்தான். தொடக்க கால என் ராசாவின் மனசினிலே, கிழக்கு சீமையிலே வடிவேலுவுக்கும் வின்னர் வடிவேலுவுக்கும் இடையிலான உடல் மொழியில்தான் எத்தனை மாற்றங்கள். தமிழ் சினிமாவில் சாதனையாளர்களை பட்டியலிட்டால் 50 பேராவது வருவார்கள். அந்த பட்டியலில் வடிவேலுவுக்கு முக்கியமான இடமுண்டு. குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள், நோயாளிகள், மருத்துவர்கள், அரசாதிகாரிகள், அரசியல்வாதிகள் என வடிவேலுவை ரசிக்காத தமிழர்களே கிடையாது. சரியாக சொல்லப்போனால் இளையராஜாவுக்கு பிறகு எல்லா தரப்பு தமிழர்களாலும் கொண்டாடப்பட்ட ஆளுமை வடிவேலு. வடிவேலுவின் நகைச்சுவை அதற்கு முன்பான தமிழ் சினிமா நகைச்சுவையிலிருந்து தனித்துவம் அடைந்ததற்கு காரணம் எல்லாமே சுய பகுதிதான். எல்லா மனிதர்களுக்கும் அவரவர்கள்தான் ஹீரோ, சாகச நாயகர்கள். ஆனால் வெளியில் 1000 உதார் வீரம் காட்டினாலும் உள்ளுக்குள் அவர்கள் யார் என்பது அவர்களுக்கே தெரியும். இதை காட்சிப்படுத்தியதுதான் வடிவேலு நகைச்சுவையின் வெற்றி. அவர் தன்னைத்தானே கிண்டலடித்துக் கொண்டார் சார்லி சாப்ளினை போல. ஆனால் அது பார்வையாளர்களுக்கான சுய விமர்சனமாக அமைந்தது. வடிவேலு நல்ல நகைச்சுவை நடிகர் என்பதை விடவும் முதலில் அவர் நல்ல நடிகர். சில நகைச்சுவை நடிகர்கள் வசனங்களால் அசத்துவார்கள். சிலருக்கு உடல் மொழி, சிலருக்கு முகபாவனைகள். ஆனால் வசனம், உடல் மொழி, முகபாவனை என அத்தனையிலும் அசத்திய நகைச்சுவை கலைஞர் என்றால் அது வடிவேலுதான். பல திறமையான நகைச்சுவை கலைஞர்கள் உணர்ச்சி மயமான காட்சிகளில் நடிக்க தடுமாறுவார்கள். ஆனால் வடிவேலு இரண்டிலும் அசகாய சூரர். தேவர் மகன், எம்டன் மகன், சங்கமம் என அவரது குணச்சித்திர காட்சிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். பல நகைச்சுவை நடிகர்கள் சீரியஸான வேடங்கள் ஏற்று நடிக்கும் போது நம்மை அறியாமல் சிரிப்பு வந்துவிடும். ஆனால் இம்சையரசன் 23 புலிகேசியில் இம்சையரசனாக மட்டுமல்லாமல் புரட்சியாளன் உக்கிரப்புத்தன் வேடத்திலும் வடிவேலு நடித்திருப்பார். நாம் ஓரிடத்தில் கூட சீரியஸ் தன்மை குன்றி இருக்க மாட்டோம். எல்லா வகையான பாத்திரங்களிலும் இயல்பான நடிப்பை தர முடியும் என்பதுதான் வடிவேலுவின் தனி சிறப்பு. அதேபோல வடிவேலு நகைச்சுவையின் இன்னொரு தனித்துவமான அம்சம் அவர் மொழியை ஒரு விளையாட்டு கருவியாக மாற்றியது. வரும் ஆனா வராது, ஏன் ரொம்ப நல்லவான்னு சொல்லிட்டாங்கம்மா, அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம் என்று வார்த்தைகளுக்குள் இருந்த அர்த்தங்களை கலைத்து விளையாடியவை வடிவேலுவின் நகைச்சுவைகள். அடிச்சு கூட கேப்பாங்க, அப்ப கூட சொல்லிடாதீங்க என்பதிலும், இவாதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் என்பதிலும், கடைசி வரை எதை சொல்கிறார்கள் என்று சொல்லாத நவீன கவிதை போன்ற நகைச்சுவை காட்சிகள் தான். மொழி, உச்சரிப்பு, முகபாவனை, உடல் மொழி என்று தலை முதல் கால் வரை ஒவ்வொன்றையும் ரசனைக்குரியதாக மாற்றிய வடிவேலு எப்போதும் தமிழ் சினிமா ரசிகர்களின் நினைவில் இருந்து அகலமாட்டார். ஏனென்றால் வைகை புயலே உங்கள் பில்டிங் மட்டுமல்ல பேஸ்மெண்ட்டும் எப்பவுமே ஸ்ட்ராங்குதான்.